ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அறிவோம் ஆராய்வோம். கீ ரைஸ்க்கு ஏற்ற மட்டன் குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அரை கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம எல்லா மசாலாவும் மிக்ஸ் பண்ணி மேக்னேட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வத்தத்தூள் எடுத்துக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட வத்தத்தூள். ஒரு லைட்டாக மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் பெருஞ்சீரகத்தூள், அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். நச்சீரகத்தூள் கொஞ்சம், அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். மல்லித்தூள், அது ஒரு 3 ஸ்பூன். நம்ம தாளிக்கும் போது கொஞ்சம் போட வேண்டி வரும், ஸோ அதனால் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ கரம் மசாலா, அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு, அப்புறம் தயிர் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட தயிர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது நல்லா மேக்னேட் பண்ணிக்கோங்க. கறியோடு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1/2 ஹவர் மேக்னேட் பண்ணி வைங்க. அப்போ தான் கறி நல்லா சாஃப்டாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். உப்பு மசாலா எல்லாமே அதில் நல்லா பிடிச்சி நல்லா இதாக இருக்கும். இதை இப்போ ஒரு 1/2 ஹவர் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை இப்போ ஒரு 1/2 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு அப்புறம் நம்ம தாளிக்கும் போது வெளியே எடுத்துக்கலாம். இப்போ மட்டன் குருமா செய்கிறதுக்கு நம்ம அடுப்பில் குக்கர் வச்சாச்சு. பட்டை ஏலக்காய் எல்லாத்தையும் நல்லா நுணுக்கி வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே நல்லா நுணுக்கி வச்சுட்டு ஒரு 4-5 பட்டை எடுத்துக்கோங்க. 4-5 ஏலக்காய், கிராம்பு ஒரு 6-7 கிராம்பு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கரில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுவோம். இப்போ இதில் அந்த பட்டை ஏலக்காய் கிராம் மூணுத்தையும் ஒன்றாவே போட்டுடலாம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நேச்சருக்கு ஏற்ற மட்டன் குருமா நம்ம செய்யும்போது கொஞ்சம் இதில் எண்ணெய் அதிகமாக இருக்கணும். மட்டன் கொஞ்சம் எண்ணெய் அதுமாக இருந்தால் தான் பார்க்கவே அழகாக இருக்கும். ஸோ அப்போ தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால் எண்ணெய் ஒரு 100 எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ வெங்காயம் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை நீல நிலமாக வெட்டி வச்சுருக்கிறத போட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாகவே போடுங்க, அப்போ தான் டேஸ்ட் கிடைக்கும். நல்லா வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நான் இதோட கருவேப்பிலையும் போட்டுடுறேன். வெங்காயத்தை கொஞ்சம் உப்பு போட்டு வேக வைக்கலாம். ஏற்கனவே நம்ம மேக்னேட் பண்ணியிருக்க மட்டனில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். ஸோ அதனால் உப்பு லைட்டாகவே சேர்த்துக்கோங்க. நல்லா ஆனியன் ஃப்ரை ஆகட்டும். இப்போ இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போடலாம். இஞ்சி பூண்டுங்கிறது நல்லா மசையிற அளவுக்கு வேக வைங்க. அதில் வாழை போகட்டும். இஞ்சி பூண்டு ஸ்மெல் நல்லா போகட்டும். அதுக்கு முன்னாடி எதையும் சேர்த்துறாதீங்க, அப்புறம் மட்டனோட ஸ்மெல்லே வேறு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் இஞ்சி பூண்டு நல்லா வேக விடணும். நிறைய பேர் வேக விட மாட்டாங்க, டக்கு டக்குன்னு தக்காளி அப்படின்னு அடுத்த ப்ரொசீஜர் போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி பண்ணக்கூடாது. இஞ்சி பூண்டு நல்லா வேக வச்சுட்டு தான் நம்ம அடுத்த ப்ரொசீஜருக்கு போகணும். அப்போ தான் மட்டன் கறி பார்க்கவே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும்.
இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிட்டு அதோட ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெட்டி வச்சுருக்க தக்காளி அதில் சேர்த்துக்கலாம். ஒரு மூணு தக்காளி எடுத்து நான் வெட்டி வச்சுருக்கேன். ஏற்கனவே மட்டனில் தயிர் சேர்த்துருக்கோம், ஸோ அதனால் மூணு தக்காளி போதும், இல்லைன்னா அதிகமாக புளிப்பாயிரும். இப்போ இதில் கொஞ்சம் வத்தத்தூள் போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் வத்தத்தூள் போட்டு நல்லா கிரேவி விடுங்க. நல்லா டொமேட்டோவோட நல்லா மிக்ஸ் ஆகி குழஞ்சி வரட்டும், அது வரைக்கும் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருந்த மட்டனை அப்படியே அதில் போட்டுடலாம். ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த மேக்னேட்டை கொஞ்சம் அலசி ஊற்றிடலாம். இன்னும் ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா இப்போ கொதிச்சு வரட்டும். இப்போ மட்டன் நல்லா கொதிச்சு வருது. இந்த டைமில் நம்ம குக்கரில் விசில் வச்சிடலாம். ஒரு மூணு நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. மட்டன் நல்லா கொஞ்சம் வேக லேட் ஆகும், ஸோ அதனால மூணு நாலு விசில் எடுத்துக்கோங்க. இப்போ நாம் குக்கரை திறந்து பார்த்துடலாம். கறி நல்லா வெந்திருக்கு, பார்க்கும் போதே தெரியுது. நல்லா எண்ணெய் அதுமாக நிற்கி பார்த்தீங்கன்னா, இப்படி இருந்தால் தான் அந்த கீ ரைஸுக்கு மட்டன் சிக்கன் நல்லாயிருக்கும். சரி, மட்டன் குழம்பு இப்போ நல்லா எண்ணெய் அதுமாக நிற்கி கொஞ்சம் கொதி வருது. இந்த கொதி வர ஸ்டேஜில் நம்ம என்ன செய்யலாம்னா, தேங்காயும் முந்திரி பருப்பும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம லைட்டாக இதில் சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விட வேண்டாம், லைட்டாக தீய சிம்மில் வச்சுட்டு லைட்டாகவே கொதிக்க விடுங்க, அப்போ தான் நல்லா அதில் மிக்ஸ் ஆகி வரும். இப்போ கொஞ்சம் கொதிக்க விடலாம். கொஞ்சம் மல்லியலை போட்டுட்டு தீய சிம்மில் வச்சு நம்ம அப்படியே கொதிக்க விடுவோம். மட்டன் நல்லா கொதிச்சிடுச்சு, தேங்காயெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதிச்சு எண்ணெய் கக்கி வெளியே வந்துடுச்சு. பாருங்கள், எண்ணெயெல்லாம் வெளியே தள்ளிடுச்சு. கீ ரைஸ்க்கு ஏற்ற மட்டன் குருமா ரெடி. இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கீ ரைஸ், தால்சா, மட்டன் குருமா, ஆனியன் ரைதா, உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்டியாக இருக்கும். தால்சா நான் உங்களுக்கு இன்னொரு நாள் அப்லோட் பண்ணுறேன். Please subscribe, click to bell button. Thank you.